மா, பசங்க யாரும் வரதில்ல? வரதில்லடா. டேய், போய் பாலாஜி நான் வர சொன்னேன்னு சொல்லு. சரி சித்தப்பா. டேய் புகழ், புகழ் வரண்டா இரு. எதுக்கிட்ட வர சொன்ன? மா, வெள்ளி அனுப்பாத, போன் ஏன் தராத? கேட்ஸா வைத்துனோம்மா? எங்க அண்ணா அம்மாட்டாச்சு தாங்க முடியலடா. வெளியில போகாத, போன் பண்ணாத, பைக் எடுக்காதன்னு. டேய், நீ வெளில போற தெரிஞ்சா உங்க அண்ணன் வந்து என்ன கத்துவண்டா? மா, லூஸ் மாதிரி பேசாத. இந்த கேட் தண்ணி நீ வெளில போக தெரியாதா? வந்து தரமா. டேய், அவன் கேட்ட என்னடா சொல்றது? நான் தான் கூட்டு போனேன்னு சொல்லுங்க, எதுவும் சொல்ல மாட்டேன். வேற வேணையே வேணாம். புகழே, அண்ணன் பாத்துட போறான், சீக்கிரம் வந்துடுறா. எங்கடா போட நீ? மச்சான், கிரவுண்ட் போட. பசங்களா டீ கடையில் இருக்காங்க? பரவாயில்ல, கிரவுண்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, போ. இல்லடா. ஏய் போடா. என்ன கேளுடா? உன் ஃபோனை கொடு. பசங்களாம் இங்கே வர சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கேன்டா, இப்போ வராங்களா? ஆ, நல்லா வருவானுங்க. டேய், என்னடா அது? அண்ணன் தாண்டா சொல்ல வேணான்னு சொன்னார். இல்லைடா. டேய், ஒத்தனை உள்ளடா அந்த விஷ்ணு தாசம், எல்லாரையும் வந்து மிரட்டினானுங்க. தேவராஜே, உன் பையனை அவன் கூட சேர்ந்துட்டு ஆட்டம் போடுறதை நிறுத்திக்க சொல்லு. எதுக்கு சொல்கிறேன்னு உனக்கு தெரியும். அப்புறம் இவனுக்கு எதாவது ஆச்சுன்னா ஏன்ட்ட வரக்கூடாது. உன் முகத்துக்காக பார்க்க. யார்கிட்ட விளையாடுறான்? ஒழுங்காக இருக்க சொல்லுங்க. உங்கள் பையனை டெரரிஸ்ட் கேஸ்ட்டு உழுதுக்கி வச்சிருவேன். என்ன தாஸ், போலீஸெல்லாம் கூட்டம் வந்து மிரட்டுறியா? புரியுதுல்ல என்ன சார் தப்பண்ண தம்பி? ரோட்டில் போகிற வர பொம்பளை பிள்ளைகள்லாம் பாட்டு பாடி கிண்டல் பண்ணுறத கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஒழுங்காக இருக்க சொல்லுங்க. ஈவ்டி சிங்கர்ஸ் உழுதுக்கி வச்சிருவேன். எங்களெல்லாம் கூட பரவாயில்ல, அண்ணனை கடையிலே போய் மிரட்டினான். என்ன நினச்சிட்டு இருக்கான் தம்பி? ஊரில் நாலு பொடி பசங்க அவன் பின்னாடி சுற்றுறாங்கிறக்காக யார் கூட வேணாலும் மோதிடுறதா? ஏதோ அவன் நல்ல நேரம் பொழைச்சிக்கிட்டான். இதுக்கு மேலே அவன் உயிரோடு இருக்கணும்னா என் கண்ணிலே படக்கூடாது. சரி தாசு, இனிமேல் அவன் எந்த வம்புக்கு வரமோ நான் பார்த்துக்கிறேன். உன் தம்பிக்கு என்ன ஒரு அரசியல்வாதியாக மட்டும்தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு உனக்கு தெரியும்ல? தெரியும்ப்பா. சொல்லி வையா அவன்ட்ட. மிரட்டினா எல்லோரும் பயந்துடுவீங்களா? இன்னைக்கு இங்கே தண்ணி நல்லா இருக்குன்னு ஃபேக்டரி கட்டுவான், நாளைக்கு நம்ம வீட்டுக்கெல்லாம் கிரானைட் இருக்குன்னு சொல்லி ஊரையை காலி பண்ண சொல்லுவான். எல்லாரும் அப்படி நின்று வேடிக்கை பாருங்கள். நீங்களாம் இப்படி பயப்படுறனால தான் அவனுங்க மேலே மேலே தப்பு பண்ணுறானுங்க. எவனையாவது ஒருத்தனை திருப்பி அடித்தா போதும். என்னம்மாம்மா, நீங்களாக இருந்தோ இதை எப்படி கட்ட விட்டீங்க? அவனு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏதோ பில்டிங் கட்ட அவனுல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இந்த பார், சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் கேஸ் நம்ம பக்கம் தான் நிற்கும். கோர்ட்டு கேஸ்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு அவங்க பேர பசங்க வந்து ஃபேக்டரி நடத்துறதுக்கு கேஸ். கோர்ட்டில் இத்தனை நாளாக நகராட்சி கமிஷனரு, தாசில்தாரு, கலெக்டர்லாம் தாசோட சேர்ந்துக்கிட்டு புறம்போக்கில் தான் அந்த இடம் வருதுன்னு குசாமல் சொல்கிறானுங்க. அவனுக்கு இந்த இடத்த ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காங்க. வெள்ளக்காரனே கிரிக்கெட் விளையாடின இடம். 1932 முனிசிபாலிட்டி லே அவுட்டில் பப்ளிக் கிரவுண்ட் கிளியராக போட்டிருக்கு பாரு. மாமா, இதெல்லாம் தெரியாம தான் அவனுக்கு வந்து பில்டிங் கட்டுங்கிறானுங்களா? தெரியண்டா, இந்த ரெக்கார்ட்லாம் எவன் கொண்டு வர போகிறான்னு நினச்சிருப்பானுங்க. விட்டுருவானா? தோண்டி எடுத்துட்டான்ல, வக்கீலே அசந்துட்டார். கோர்ட்டில் இதை சப்மிட் பண்ணி டெமாலிஷன் ஆர்டர் வாங்கிட்டோம்னா கவர்மெண்ட் அவன் செலவுலேயே இடித்து தள்ளுவான். நாம சும்மா கையை கட்டி வேடிக்கை பார்த்தா போதும். ஐயா மாமா, நடக்கிற காரியமா பேசுனீங்க. நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்கடா. நீங்க போய் திருவிழா வேலையை பாருங்க. புகழ், நீ போய் நிச்சயதார்த்த வேலையை பாரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பசங்க ஏதோ சண்டை போட்டுட்டிருக்கானுங்க. யார் நம்ம பசங்க? டேய் பே நிடுறா அண்ணா. ஏய் வெங்கடே, என்ன ஒண்ணும் தெரியாது. இவன் எல்லாம் எங்கடா போனா? நீ என்ன பெரிய கொம்பா? யாரால கவுன்சிலர்னு தெரியல. டேய் நீ என்னடா அவன சப்போர்ட்டே இருக்கானு பாக்க வரடா. ஏய் பிரச்சனை பேசுறடா. உள்ள வந்தாலே இல்ல அவன நேத்தி திட்டிறா. போடா இங்க வந்து. வெள்ள போடா பேசிட்டு வெள்ள போடா. இல்ல வெள்ள போடா. நீ வெள்ள போடா. அங்க கவுன்சிலர் சொல்றாங்க. ஏய் நீ என்ன பண்ணுறே? நீ உயிரோட இருக்கான் பாக்க வந்தியா? நீ லவர் ஃப்ரெண்ட். ஏய் நீ எங்கடா இங்க வந்த? சரக்கு அடிக்கிறடா. நான் ரிசைன் பண்ணுறேன் சொன்ன உடனே நேரம் மினிஸ்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டாரு தாசு. அங்கே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க. என்ன பேசினானுங்கன்னு தெரில. நேரம் என்ன குவாரியில் கூட்டிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. பெரியவரை போட சொன்னீங்க, போட்டேன். இந்த பெருசை போடுறதுக்கு முன்னாடி அந்த ஆள் வெங்கட காணலன்னு கோர்ட்டில் ஹேபியஸ் கார்பஸ் மனு கொடுத்துட்டான். அவனை வெளியே விட்டா புகழோட சேர்ந்துக்கிட்டு ரிசைன் பண்ணுறேன்னுப்பா. அப்புறம் நான் வீட்டில் தான் உட்காரணும்.
உங்க வேலையும் முடியாது. நீ இந்த மாதிரி அரசியல் பண்ணா 30 வருஷம் இல்ல 300 வருஷம் ஆனாலும் உன்னால மேல வர முடியாது. புரிதா? கதவு தரேன். ஏய் இந்திரா தம்பி கிளம்பு. நீ இங்க இருந்தேன்னு யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. யாராவது கேட்டாங்கன்னா ஊருக்கு போயிருந்தேன்னு சொல்லணும். புரியுதா? என்னடா முறைக்கிற? டேய் இவர் சேர்மன் ஆத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. நீ எவனோ ஒருத்தர் சொன்னான்னு ரிசைன் பண்ணுறேன்னு போனால் அப்புறம் அப்படி தான் கோவம் வரும். இந்த ரூம்குள்ளே வந்துட்டு எவனோ உயிரோட போனதே இல்லை. இவர் சேர்மனாக இருக்கணுன்ற ஒரே காரணத்தினால்தான் நீ இப்போ உயிரோட போன. அது புரியாமல் எவனோ சொன்னான்னு ரிசைன் பண்ணணும்னு நினச்ச நீ மட்டும் இல்லை, உன் குடும்பமே உயிரோட இருக்காது. சத்தியமாக நான் செய்யல மச்சான். தெரியும்டா. விட்டுறக்கூடாதுடா புகழ். இந்த மண் இருக்கே நம்மளை பெற்ற தாயை விட வசந்தது. ஒரு தாய் தான் பெற்ற பிள்ளைங்களை தான் ஊட்டி வளர்ப்பா. ஆனால் இந்த மண் இருக்கே ஊரையே ஊட்டி வளர்க்கும். விளையாண்ட இந்த மண்ணை கட்டி காப்பாத்தினாதான்டா தலைமுறையே காப்பாற்றப்படும். இவனுங்க வேற ஒரு பக்கம் மலையெல்லாம் உடச்சி இயற்கையை அழிக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் ஆற்று மணல்லாம் சுரண்டி விவசாயத்தை நாசம் பண்ணுறானுங்க. எப்போவோ மண்ணில் புதஞ்சு போன மரம் கூட ஒரு நாள் வைரமாக வெளிப்படுது. இந்த மண்ணிலேயே பிறந்து வளர்ந்த நாம சோரம் போனால் எப்பட்றா? தெரியாது வானத்துக்கும் பூமிக்கும் குதியா குதிச்சிருப்பாரு. ஏன்டா இப்படி பண்ற? அவெல்லாம் மோசமானவன் எத்தனை வாட்டிடா உங்ககிட்ட சொல்றது? வீட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லையா? இன்னும் நாலு நாள்ல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இப்படி பண்றீங்க, இது உனக்கே நல்லா இருக்கா? ஏப்பா நீங்க எல்லாம் கோயில் மாடு மாதிரி கூட திரியறீங்களே, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? என்னடா பேசுற நீ? இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. பேசுறா, உங்ககிட்ட இனிமே இதை பத்தி பேசவே கூடாதுரா. நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ? உனக்கு ஊர் பிரச்சனை தான் முக்கியம்னா வீட்டு பக்கம் வந்துடாத, போயிரு, அப்படியே போயிரு. என்ன என்ன பேசுறாங்க? என்ன திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி நான் சொல்றது? எனக்கு அவன் சொல்றேன், அவன் நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன். மனுஷனை கேவலப்படுத்துறான். டாக்டர் குருமூர்த்தி, குருமூர்த்தி MBBS, FRCS, MD, PhD, இதெல்லாம் அவன் படிச்சு வாங்கின பட்டால, போலியா வாங்கின சர்டிபிகேட்ஸ்.
8 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை சிட்டில ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பிச்சான். இன்னைக்கு அதே கிளினிக் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா மாறியிருக்கு. ஒரு வருஷத்துக்கு இவனோட டேர்ன் ஓவர் எவ்வளவு தெரியுமா? 70 கோடி. இவன் இது வரைக்கும் 127 பேருக்கு மேல ஆபரேஷன் பண்ணியிருக்கான். அதுல 83 பேர் இறந்திருக்காங்க. அதுல 8 பேர் குழந்தைங்க.